அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹவாஸ் ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நம்ம மட்டன் ஷவர்மா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். யூஸ்வலாக எல்லாம் மைதா வச்சு செய்வாங்க, நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு செய்ய போகிறோம். நான் கோதுமாவை 2 கப் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு புளிக்காத தயிர் 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சமாக சாஃப்டாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது 2 மணி நேரம் இருக்கட்டும். ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம மட்டனில் செய்ய போகிறோம். மட்டன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, அப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன், அப்புறமா மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு காரத்துக்காக கொஞ்சமாக நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இப்படியே நம்ம ஃப்ரை பண்ணால் வேகாது, அதனால் மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறமா நம்ம வேக வைக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு தவாவில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு இந்த மாதிரி தட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சீக்கிரமாக வெந்துடும். இதை இப்படி 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எக் மயோனைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். 1 பல் பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 லெமன், விதைகளை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீனி, அப்புறமா ஆயில் வந்து 100-200 கிராம் வரைக்கும் தேவைப்படும். கொஞ்சம் கெட்டியாக வேணும்டா, நீங்கள் இன்னும் கொஞ்சமே சேர்த்துக்கலாம். எனக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சிக்கன், மந்தி, மட்டன் எல்லாத்துக்குமே இது ஒரு சூப்பரான ஷைடிஸ். நீங்களும் இதை வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நமக்கு மட்டன் ரெடி ஆயிடுச்சு, அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷவர்மாவுக்கு மாவு தேய்ச்சிடலாம். ரொம்ப மெலிசாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உப்பி வரும். நல்ல மாவு சாஃப்டாக இருக்குது 2 மணி நேரம் நம்ம வச்சதுனால. இப்போ இதை எடுத்து கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம டைரெக்டாக அடுப்பில் வைக்க போகிறோம் உப்பி வர்றதுக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக உப்பி வருதுண்டு. இப்போது இன்னொரு சைடும் திருப்பிக்கலாம். இப்போது ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இது உலர வைக்கிறதுக்கு நம்ம எந்த வெஜிடபிள்ஸ் வேண்டாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து வெள்ளரி பிஞ்சு எடுத்திருக்கேன், அப்புறமா முட்டைக்கோசு, அப்புறம் கேரட், அப்புறமா வெங்காயம், அப்புறம் மல்லித்தலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொடமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்துலேயும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே பெப்பர் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் வேணாலும் புளிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்புக்காக. கொஞ்சமாக லெமனை சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த கறியை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அது மேலே சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை நீளமான பீஸாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது 1 ரொட்டி எடுத்து அதுக்கு மேலே மயோனைஸ் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே முட்டைக்கோஸ் கொஞ்சம், அப்புறமா கேரட் கொஞ்சம், இப்போது வெள்ளரி பிஞ்சு அதை கொஞ்சம் மேலே வச்சுட்டு
நம்ம வெட்டி வச்சிருந்த கறி பீஸையும் அது மேலே வச்சு, கொஞ்சமாக வெங்காயம், அதுக்கு மேலே கோரியாண்டர் லீஃப், மல்லித்தலை, இப்போது கொடமிளகாய் கொஞ்சம் வச்சுட்டு இதை மூடிடலாம். இது கொஞ்சம் நிற்க மாட்டேங்குது, நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகே, கவர் பண்ணியாச்சு. ரொம்பவே ஹெல்தியான டேஸ்டியான சவர்மா இது. இந்த சவர்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஹவாஸ் ஹாப்பி லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜசாக்கல்லாஹ்.